பால் குழம்பு செய்யறதுக்கு தண்ணி கொதிக்க வைக்கணும். தண்ணி நல்லா கொச்சிடுது. அதை எடுத்து இந்த மாவுல கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி பிசைய போறேன். பச்சரிசி மாவு, அதில் தண்ணியை கொய்கறி தண்ணியை ஊற்றி கிளறோம். கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கணும். அதில் அதை போட்டு பேசிடும். பால் கொழுக்கட்டிக்கு இந்த மாதிரி மாவை எடுத்து சின்ன சின்னதாக ஊற்றிக்கோங்க. ஊற்றி வச்சுக்கிற கொழுக்கட்டையை கொஞ்ச நேரம் ஆவி காட்டணும். தண்ணி வைக்கிறேன். அதை கொஞ்சோண்டு போட்டு கரைக்கிறேன். அதை ஊற்றுறதுக்கு தண்ணி கொச்சிட்டு கரைச்சி வச்சிருந்த மாவை அதை ஊற்றி தடவும். மாவு ஊற்றி மாவு கொச்சிட்டு வெந்த கொழுக்கட்டியை அதை போடுறோம். நல்லா கொதிக்குது. வெல்லம் போடுறோம். வெள்ளத்தை போட்டுட்டு நல்லா தொழவணும். இந்த மாதிரி
தேங்காய் பால் ஊத்துறேன். தேங்காய் பால் ஊற்றி கொதி வருது, தேங்காய் பூ போடுறேன், திருவுணுது பால் போட்டு ரெடி ஆயிடுச்சு. குச்சி நல்லா நேரக்க போற ரெடி ஆயிடுச்சு.